Hi friends, I am Martin. Word of the day is fructify. The word fructify is a verb. It means to produce a good or useful result. அப்படினு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல அல்லது பயனுள்ள முடிவை உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நண்பர்களே, இந்த ஃபிரக்டிஃபை அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு மரமானது நன்றாக வளர்ந்து காய்த்து கனி கொடுக்கும்ல, அந்த கனி கொடுக்கக்கூடிய காலத்தில் சரியானபடி கனி கொடுக்குற இடத்துல இந்த ஃபிரக்டிஃபை அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே போலவே ஒரு மனிதன் வந்து அவன் செய்த ஒரு முதலீடோ அல்லது அவன் செய்த ஒரு செயலோ அதனுடைய தகுந்த காலத்தில் நல்லதொரு பலனை அவனுக்கு அளிக்கும் பொழுது அந்த இடத்துலையும் இந்த ஃபிரக்டிஃபை அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கனி கொடுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். மேலும் பலனளித்தல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தங்களில் சென்டென்சஸ் பார்ப்போம். மேங்கோ ட்ரீஸ் ஃபிரக்டிஃபைட் அபண்டன்ட்லி திஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆண்டு மாமரங்கள் அதிக அளவில் கனி கொடுத்தன அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். ஐ ஹோப் தட் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விச் ஐ மேட் ஃபிரக்டிஃபை சூன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் செய்த முதலீடுகள் விரைவில் பலனளிக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனி கொடுத்தல் அல்லது பலனளித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த ஃபிரக்டிஃபை அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.